இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். ஹோண்டா நிறுவனம் கனடாவில் 18.4 பில்லியன் டாலர் செலவில் மின்சார வாகன தொழிற்சாலை ஒன்றை அமைப்பது குறித்து ஆராய்கிறது. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் 2 ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட 7 பேரை வழக்குகளிலிருந்து விடுவித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைமை ஜெனிட்டாவின் விளக்கமறியல் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொலைகள், பாலியல் வல்லுறவு ஆகியவற்றை புரிந்த 11 பேரை குஜராத் அரசு விடுதலை செய்ததை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் கடந்த 24 மணி நேரத்தில் நடத்திய தாக்குதல்களில் 73 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. வணக்கம். ஹோண்டா நிறுவனம் கனடாவில் 18.4 பில்லியன் டாலர் செலவில் மின்சார வாகன தொழிற்சாலை ஒன்றை அமைப்பது குறித்து ஆராய்வதாக ஜப்பானில் செய்தி வெளியாகி உள்ளது. இனி ஒன்டாரியோவின் அலிஸ்டனில் உள்ள தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள பகுதியுட்பட்ட பகுதிகளில் இதை அமைப்பதற்கான சந்தர்ப்பத்தை அந்த நிறுவனம் ஆராய்கிறது. மின்சாரத்தில் இயங்கும் கார்களை தயாரிப்பதற்கான சில தொழிற்சாலைகளை ஒன்டாரியோவில் அமைப்பதற்கு சில நிறுவனங்கள் ஏற்கனவே ஒப்பந்தங்களை செய்துள்ளன. ஆல்பர்டா உடனான பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எல்லைக்கு அருகில் ரெவல்ஸ்டோக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீழ்ந்து நொறுங்கிய உலங்கு வானூர்த்தியில் இருந்தவர் மரணமானதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறுபனி நிலவியதால் வான்மார்க்கமாக இதை தேடும் முயற்சி நேற்று காலை வரை நடைபெற முடியவில்லை. இன்று நண்பகல் இந்த உலங்கு வானூர்தியின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சடலம் பிரேத பரிசோதனை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்தி வீழ்ந்து நொறுங்கியமைக்கான காரணம் முடிவு செய்யப்படவில்லை. டொரண்டோவில் அவென்யூ ரோட் மேம்பாலத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவானோரிடம் காவல்துறை அதிகாரி ஒருவர் கோப்பையை கையளித்த விடயம் தொடர்பாக டொரண்டோ காவல்துறையின் தலைவர் மரைன் டெமிக்யூ மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக முழுமையான மீளாய் ஒன்றுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்தார். டொரண்டோவில் யூத சமூகத்தினர் அதிகளவில் வசிக்கும் பகுதியின் மத்தியில் அமைந்துள்ள இந்த பாலத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கோப்பையை கையளிப்பதை காட்டும் ஒலிப்பதிவு வெளியாகியது. பாலத்தை சென்றடைவதில் இருந்து தடுக்கப்பட்ட தமது ஆதரவாளர் ஒருவர் வைத்திருந்த கோப்பையை இந்த காவல்துறை அதிகாரி தம்மிடம் கொண்டு வந்து தந்தார் என ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவர் விளக்கமளித்தார். ஸ்காப்ரோவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் 13 வயதான ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். இன்று அதிகாலை 12:30 அளவில் பார்மசி அவென்யூ சவுத் ஆஃப் செப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. வீதியோரத்தில் காயமடைந்த நிலையில் காணப்பட்டவரின் நிலை உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வீதியின் நடுவில் துப்பாக்கி ஒன்றை காவல்துறையினர் கண்டெடுத்தார்கள். ஈரான் சுட்டு வீழ்த்திய யுக்ரைனிய விமானத்தில் உயிரிழந்தவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று ஒன்டாரியோவின் ரிச்மண்ட் ஹில்லில் நடைபெறவுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜனவரியில் தெஹ்ரான் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன்போது மரணமானோரில் கனேடியர்கள் 55 பேரும் நிரந்தர வதிவிட உரிமை பெற்ற 30 பேரும் அடங்குகிறார்கள். இன்றைய நினைவேந்தலில் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவும் கலந்து கொள்வார். மணிடோபாவில் கடந்த ஜூன் மாதம் 17 பேர் மரணமான வீதி விபத்து இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்த அறிக்கை ஒன்று இன்று வெளியிடப்பட உள்ளது. வினிபெக்குக்கு மேற்காக 160 கிலோமீட்டர் தூரத்தில் கர்பரி என்ற நகரத்தில் 1ஆம் இலக்க நெடுஞ்சாலையும் 5ஆம் இலக்க நெடுஞ்சாலையும் சந்திக்கும் இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றது. அருகிலுள்ள சூதாட்ட விடுதிக்கு சென்ற பெரும்பாலும் முதியவர்களே இந்த விபத்திலும் பின்னர் மருத்துவமனையிலும் மரணமானார்கள். மரணமானோரை ஏற்றி சென்ற மினிபஸ் சாரதியுடன் இன்னமும் தாம் பேசவில்லை என ஆர்சி எம்பியினர் தெரிவித்தார்கள். உடல்நலம் குறித்த தனி அந்தரங்கத்தை பேணும் சட்டங்கள் காரணமாக அவர்கள் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2 ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட 7 பேரை அவர்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து விடுவித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர நாளை முன்னிட்டு வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடம்பெற்ற பேரணியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடக்கிலநாதன் உட்பட 7 பேருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு தொடர்ந்தார்கள்.
கடந்த ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்கவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த வேலன் சுவாமிகள் உட்பட்டோருக்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த இரண்டு வழக்குகளும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற உள்ளதாக காவல்துறை தெரிவித்தார்கள். பிரதிவாதிகள் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் இதற்கு எதிரான வாதங்களை முன்வைத்து வழக்கிலிருந்து பிரதிவாதிகளை விடுவிக்க வேண்டும் என கோரினார். இறுதியில் இரண்டு வழக்குகளிலிருந்தும் பிரதிவாதிகளை விடுதலை செய்வதாக நீதிமன்றம் அறிவித்தது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவி சி ஜெனிட்ராவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு வவுனியா நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வவுனியா சென்ற ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக அவரது கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட மண்டபத்திற்கு செல்ல முற்பட்ட போது ஜெனிட்ராவும் இந்த சம்பவத்தை ஒளிப்பதிவு செய்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஜெனிட்ராவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மற்றைய பெண்ணை பிணையில் விடுதலை செய்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜெனிட்ரா இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். காவல்துறையினர் மீது அவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த காவலர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறிய நிலையில் ஜெனிட்ராவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெனிட்ராவை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இன்று முல்லைத்தீவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இலங்கை உல்லாச பயணத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இவ்வாண்டின் முதல் 5 நாட்களில் 30,000 அதிகமான உல்லாச பயணிகள் வந்ததாக தெரிவித்துள்ளார். முதல் 4 நாட்களில் 25,619 உல்லாச பயணிகளின் வருகை உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் முதல் 4 நாட்களில் உல்லாச பயணிகள் எண்ணிக்கை 20,875 இருந்தது. இவ்வாண்டில் 2.5 உல்லாச பயணிகள் என்ற இலக்கை இலங்கை நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் 4.6 பில்லியன் டாலரை வருமானமாக பெற அது திட்டமிட்டுள்ளது. இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் ஏன் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட முடியாதென மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் என கூறியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியில் தடை எதுவும் இல்லை என அவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு பணம் வழங்கப்பட்டால் அந்த தேர்தலை நடத்த முடியும் என கூறிய அவர், ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவற்றை நடத்த முடியும் என கூறினார். இலங்கையில் மின்கட்டண அதிகரிப்பு மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு மூலமும் நிலக்கரி மின் உற்பத்தி குறைவாக இருந்தமையாலும் இலங்கை மின்சார சபை 52 பில்லியன் ரூபாயை லாபமாக பெற்றது என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு மிக லாபமாக பெற்ற 52 பில்லியன் ரூபாயையும் ஏனைய பணத்தையும் பாதிக்கப்பட்டோருக்கு திருப்பி வழங்குமாறு சஜித் பிரேமதாச அவரது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போர் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் எதிர்வரும் ஆண்டின் இறுதிக்கு முன்பாக தீர்வு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கத்தின் 125வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இடம்பெயர்க்கப்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என கூறினார். அத்துடன் நைனாதீவு நாகதீப விகாரையை மையமாக கொண்ட சமய நிலையத்தை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான யுக்திய நடவடிக்கை மூலம் மேலும் 955 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இவர்களில் 31 பேர் புனர்வாழ்வு நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டு 39 பேரை மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைப்பதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. 435 கிராம் ஹெரோயின் உட்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. யுக்திய நடவடிக்கையில் 45 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிகளையும் 61 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனங்களையும் கைப்பற்றியதாக காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் வார இறுதி ஏட்டின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது. பொருளை கணத்தில் அவரது சமாதியில் இடம்பெற்ற நினைவேந்தலில் பலர் கலந்து கொண்டார்கள்.
மட்டக்களப்பில் ஊடகிய வீரர்கள் மற்றொரு நினைவேந்தலை நடத்தினார்கள். இதேவேளை உள்நாட்டில் இந்த மரணத்திற்கு நீதி வழங்கப்படும் என இலங்கை அரசு உறுதியளித்தாலும் விசாரணை முன்னேற்றமின்றி தடைப்பட்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பனோ என்ற பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவரது குடும்பத்தினரை கொலை செய்த 11 பேரை குஜராத் அரசு விடுவித்ததை ரத்து செய்துள்ளது. 2022 ஆண்டு இந்த மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறையின் போது 3 கர்ப்பிணியாக இருந்த இந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய இந்த கிளின் கும்பல் ஒன்று அவரது மகள் 3 மகள் உட்பட்ட குடும்பத்தினர் 7 பேரை கொன்றது. வழக்கு விசாரணை மும்பையில் இடம்பெற்றதால் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் மகாராஷ்டிரா மாநில அரசுக்கே உள்ளது என உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்தது. இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடிக்கு எதிராக மாலைத்தீவு அமைச்சர்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு தூதுவரை இந்திய அரசு அழைத்து கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் மோடி லட்சத்தீவுகளுக்கு மேற்கொண்ட பயணம் குறித்த படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட பின்னணியில் அவரை தரைக்குறைவாக விமர்சிக்கும் கருத்துக்களை மாலைத்தீவு அமைச்சர்கள் சிலரும் அதிகாரிகள் சிலரும் வெளியிட்டுள்ளார்கள். இது மாலைதீவு அரசின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்லவென அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு நிலையத்தின் தென்மண்டல பணிப்பாளர் பாலச்சந்திரன் தமிழகத்தில் தற்போது பெய்யும் மழை 5 நீடிக்கும் என கூறுகிறார். இன்று கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் இன்று அதிகாலை 5:30 வரையான 21 17.7 மழை பெய்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் கடந்த 24 நடத்திய தாக்குதல்களில் 73 கொல்லப்பட்டு மேலும் 99 காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காசாவின் வடக்கில் உள்ள ஹமாஸ் கட்டமைப்புகளை அழித்துவிட்டதாகவும் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. போர் விரிவடைவதை தடுக்கும் முயற்சியாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்குக்கு சென்றுள்ளார். காசாவில் இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பிச் செல்லும் உரிமை உள்ளது எனவும் அவர்கள் காசாவிலிருந்து வெளியேற அழுத்தம் பிரயோகிக்கப்படக்கூடாது என அவர் கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட விடயம் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு உடனடியாக அறிவிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. சிறிய சத்திர சிகிச்சை ஒன்றின் சிக்கல்கள் காரணமாக ஆஸ்டின் 1 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு 4 வியாழக்கிழமையே அறிவிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு துணை செயலாளர் கேத்லின் ஹிக்ஸுக்கும் இந்த விடயம் வியாழக்கிழமையே அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கில் பழங்குடி பகுதி ஒன்றில் போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கைக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 கொல்லப்பட்டார்கள். இன்று காலையில் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த 24 5 உயிராபத்தான காயங்கள் ஏற்பட்டன. உலகில் போலியோ ஒழிக்கப்படாத நாடுகளாக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் விளங்குகின்றன. அமெரிக்காவின் அலஸ்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை வானில் பறந்த பயணிகள் விமானம் ஒன்றில் இருந்து உடைந்து விழுந்த துண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அலஸ்காவிலிருந்து விமானம் புறப்பட்டு 6 விமானத்தின் ஒரு துண்டு உடைந்து வெளியே விழுந்ததை அடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டது. இதன்போது யாரும் காயமடையவில்லை. இந்த விமானத்தின் துண்டு ஒன்று உடைவதற்கு முந்தைய 3 பறப்புகளில் விமானத்தின் அழுத்தம் குறித்த எச்சரிக்கை விளக்கு ஒளிந்தது எனவும் இதையடுத்து சமுத்திரங்களின் மேலாக இந்த விமானம் பறப்பது தடை செய்யப்பட்டதாக அமெரிக்க போக்குவரத்து பாதுகாப்பு சபை தெரிவித்தது. சந்திரனில் தரையிறங்குவதற்காக புளோரிடாவில் இருந்து ஆஸ்ட்ரோபெட்டிக் என்ற தனியார் நிறுவனம் விண்கலம் ஒன்றை இன்று அதிகாலை ஏவியது. 51 சந்திரனில் மென்மையாக தரையிறங்குவதற்கான முதல் அமெரிக்க தரையிறங்கு கலத்தை இந்த விண்கலம் கொண்டு செல்கிறது. நாசா அமைப்பின் 5 விஞ்ஞான கருவிகள் இந்த தரையிறங்கு கலத்தில் உள்ளன. பிப்ரவரி 23 தரையிறக்க முயற்சி இடம்பெறும்.
எதிர்வரும் தசாப்தத்தில் சந்திரனில் மனிதர்களை மீண்டும் தரையிறக்கும் அமெரிக்க திட்டத்திற்கு முன்னோடியான ஆய்வுகளை இது மேற்கொள்ளும். ஜப்பானில் புத்தாண்டு நாளில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் மரணமானோரின் எண்ணிக்கை 160 கடந்துள்ளது. மேலும் 100 அதிகமானோரின் நிலைமை என்னவென தெரிய வரவில்லை. கனத்த மழையும் பனிப்பொழிவும் காரணமாக நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். கொழும்புவில் இலங்கை ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெறுகிறது. முதலில் துடுப்படுத்தாடும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்னர் 33 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 158 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.